ஃப்ரெண்ட்ஸ், ஜெசி வீட்டு சமையலில் இன்றைக்கி நாம் ஒரு ஹெல்த் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம கோதுமை மாவை வச்சு செய்கிற ரெசிபி. கோதுமை மாவால் மில்க் பன் செய்திருக்கிறேன். குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கறக்கு உள்ளே வந்து டேட்ஸ் வச்சும் செய்திருக்கேன், நார்மலாக உள்ளதும் செய்திருக்கேன். நான் இதுக்கு ஓவன் யூஸ் பண்ணலை, ஓவன் யூஸ் பண்ணாமல் தான் செய்திருக்கேன். நல்லா சாஃப்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் வந்திருக்கு. 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இனி அதுக்கு கூட 1 டேபிள்ஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் ஆட் பண்ணுறேன். நம்ம 1/4 டீஸ்பூன் போல் சால்ட் ஆட் பண்ணிவிடுங்க. இனி அதுக்கு கூட நான் 5 டேபிள்ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் வந்து நம்ம இனிப்புக்கு தகுந்தவாறு ஆட் பண்ணிவிடுங்க. இனி இதை ஒன்றா கலந்துக்கலாம். இனி இதுக்கு கூட 1 எக்கு வந்து விடுவோம். இனி இதுக்கு கூட 150 ml பால் ஆட் பண்ணிப்போம். பால் வந்து நான் 1 கப் சூடு பண்ணிவிட்டு அதை ஆறின பிறகு நான் யூஸ் பண்ணுறேன், அல்லது டைரெக்டாகவே நீங்கள் நார்மல் பாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு. இனி இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம். இனி இதுக்கு கூட நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன். நம்ம 1 லூஸான பதத்துக்கு வரணும். இது பாருங்கள், இது கட்டியாக இருக்குல்ல, இந்த ஸ்டேஜ் இருக்கக்கூடாது, கொஞ்சம் லூஸாக இருக்கணும் நமக்கு. அதனால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இனி இதுக்கு கூட 2 டேபிள்ஸ்பூன் நான் பட்டர் ஆட் பண்ணுறேன். மாவு வந்து நல்லா லூஸாக வந்து பிசைஞ்சு வச்சுக்கணும். இனி இதை கலந்துக்கலாம். இப்போ பட்டருக்கு பதிலாக நீங்கள் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பட்டர் போட்டு கலந்துட்டோம். பாருங்கள், மாவு வந்து எவ்வளோ லூஸாக இருக்குதுன்னு இந்த ஸ்டேஜில் இருக்கணும். இனி வந்து அதை கீழே எடுத்து வச்சுக்கிறேன். இதை வந்து 10 மினிட்ஸ் நல்லா இழுத்து வச்சு பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் கீழே ஒட்டுதுன்னா மாவோ அல்லது ஆயிலோ போ நம்ம நல்லா இழுத்து விட்டு பிசைஞ்சிக்கணும். இப்போ 2 கையாலையும் இழுத்து விட்டுக்கலாம். நம்ம இந்த மாவு வந்து பிசைகிறதுல தான் இருக்குது. பாருங்கள், நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சாஃப்ட் ஆகிட்டு வரும். பாருங்கள், நான் 10 மினிட்ஸ் இதை பிசைஞ்சு எடுத்துகிட்டேன். நல்லா இழுத்து விட்டு பிசைஞ்சால் நமக்கு நல்லா சாஃப்டாக வரும், மாவு வந்து நல்லா லூஸாகவும் இருக்கும். பாருங்கள், இனி வந்து இதை 1 பவுலில் நான் எடுத்து வச்சுக்கிறேன். 1 துணியாலேயோ அல்லது ஏதாவது 1 மூடியாலேயோ மூடி போட்டு இதை வச்சுப்போம். இது டபுள் ஆகட்டும். டபுள் ஆன பிறகு நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு 1 ஹவர் ஆகிட்டு இதை இனி எடுத்துக்கலாம். நீங்கள் 1 ஹவரும் வச்சுக்கலாம், 1.5 ஹவர்ஸும் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், எனக்கு நல்லா டபுள் ஆகிருக்கு. இனி இதை நான் எடுத்துக்கிறேன். இனி நம்ம இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டோம். இனி வந்து இதை சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம
பாருங்கள் இந்த மாவை லைட்டாக இப்படி விரிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளோடி இப்படியே சுருட்டி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த வெடிப்பு வந்து வெளியே இருக்காது. பாருங்கள் இதேமாரி எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சில இதுக்கு உள்ளாடி கொஞ்சம் டேட்ஸு, பாதாம், முந்திரி பருப்பு, அல்லது உங்களுக்கு என்ன நட்ஸ் எல்லாம் இருக்கோ ஆப்ஷனல் எதுனாலும் போட்டுக்கலாம். இதுக்குள்ளாடி கொஞ்சமாக டேட்ஸ் வைக்கிறேன். குழந்தைங்களுக்கு இது நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். பாருங்கள், கொஞ்சமாக பாதாம் வச்சிட்டேன், கொஞ்சமாக முந்திரி பருப்பு, உங்களுக்கு பிஸ்தா, வால்நட்டு எதுனாலும் இதுக்கு உள்ளாடி வச்சுக்கலாம். நம்ம இனி இதை ஹோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள் நட்ஸ் எல்லாம் உள்ளே வச்சிட்டோம், நட்ஸு டேட்ஸ் எல்லாம் வச்சிட்டோம். பாருங்கள் அதை தனியாக வச்சுக்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் பட்டர் பேப்பர் போட்டு அதில் வந்து பட்டர் தடவிக்கிறேன். நீங்கள் ஆயிலும் தடவிக்கலாம். இனி இதுக்கு உள்ளாடி வந்து நம்ம இது ஒன்று ஒன்று வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இது இனி ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து அப்படியே இருக்கட்டு, கொஞ்சம் டபுள் ஆன பிறகு இதை எடுத்து பேக் பண்ணிக்கலாம். நமக்கு ஹாஃப் அன் அவர் ஆகிட்டு, இனி இதில் வந்து நான் ஒரு எக்கு வந்து அடித்து வச்சுருக்கிறேன். பாருங்கள் எக்கு வந்து கலக்கி வச்சுருக்கிறேன். இனி வந்து இதை இதுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இனி இதுக்கு மேலே வந்து நம்ம மேலே நான் வெள்ளை எல்ல இருக்குது அதை போட்டுக்கிறேன். பாருங்க நம்ம எல்லாத்துலேயுமே எல்லாம் போட்டுட்டோம். இனி வந்து நம்ம அடுப்பில் வச்சு பேக் பண்ணிக்கலாம். நான் இந்த பாத்திரத்தில் வந்து ஒரு ஸ்டாண்டு போட்டு ஒரு 10 minutes வந்து மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். இனி வந்து இதுக்குள்ளாடி நம்ம வந்து இதை வச்சுக்கலாம். இனி சிம்மில் வச்சு இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம், அல்லது மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து இது வந்து ஒரு 35 minutes ஆகிட்டு, பாருங்கள் நல்லா வெந்துட்டு இனி இதை எடுத்துக்கலாம் நம்ம வெளியே. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரெடி ஆகிட்டு நான் ஒரு 35 minutes பேக் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். பாருங்கள் நம்ம இது அடுப்பில் தான் வச்சு பேக் பண்ணோம், ஓவன் யூஸ் பண்ணல. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நமக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. பாருங்கள் டேட்ஸு, பாதாம், முந்திரி வச்சது நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இங்கே பாருங்கள் நல்லா சாஃப்டாக பன்னெல்லாம் சாஃப்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து நான் டேட்ஸ் ஒன்றுமே வைக்கல, உள்ளே கூட நமக்கு எல்லாமே சாஃப்டாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள் லேயர் லேயராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.